Hi friends, welcome to Rudaniya Vlog. எங்க வீடியோனா எங்களுடைய garden cleaning video. டூல்ஸ் எல்லாம் பாத்தீங்களா நான் அங்கே உங்களுக்கு கிட்ட காமிச்சிருப்பேன். இத வச்சு தான் நாங்க இன்னைக்கு மண்ணல நூண்டி எடுக்க போறோம். இந்த டூல் பாத்தீங்கன்னா பேச்சு அம்மட்டி. வித்தி குட்டிங்க இங்க பாருங்க. அது ரிதனியா சூப்பரா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அதோ இன்னொரு டைம் பண்ணனும். இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்துட்டு இருக்கோம். குட் எக்சர்சைஸ் ஆல்சோ. நல்லா உடம்புக்கு நீங்க நல்லா வேர்வை சிந்தி எல்லாம் சும்மா உலைக்கிற மாதிரி தான் இது. समया क्लीन बनिया ची हाय फ्रेंड्स वेलकम टू रुदनिया व्लॉग्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு எங்க வீடியோனா எங்களுடைய garden cleaning வீடியோ எங்க வீட்டு நண்டு சிண்டஸ்லாம் என்ன பண்ணுதுங்கன்னு என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும் ஆமா நீ நண்டு இது சிண்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் what are you even talking about mom என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத சொல்லுங்க cleaning the garden நீ பாருங்க நாங்க இந்த winter timeல வந்து நாங்க வந்து radish வந்து winter crop ஆ போட்டுறோம் நான் எல்லாத்தி போடுறேன் எங்க அம்மா ஒரு ஹெல்ப் கூட பண்ணல ஆமா நான் ஒரு ஹெல்ப் கூட பண்ணல என் பொண்ணு தான் புடிஞ்சி போட்டுட்டு இருக்கா நீ பாருங்க இதெல்லாம் radish முள்ளங்கி அப்ப லைட்டா அது கரெக்ட்டா கடைசியா போட்டுறோம் அது வந்து லைட்டா முளைச்சு வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா இது எதுக்கு போட்டுறக்கணும் இந்த வேர் பாருங்க நீட்டத்துக்கு மண்ணுக்குள்ள போகும் இட் பிரேக்ஸ் டவுன் தி soil தி dirt சோ அப்பதான் நம்மனால ஈஸியா பிளான்ட் ரூட்ஸ் வந்து கீழ போய் நமக்கு நல்ல ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வரும் பாத்தீங்கன்னா இந்த வேர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு மண்ணுக்கு கீழ போதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மண்ணு வந்து கட்டி படாது बल 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 ना वलरू वोको अद्स पड़ो इन क्लिन पड़को ये किट्स रहा स्टार्ट पड़ा विंटर क्रापरों अब गार्डन ना वराम तक ऐसा इंबा पुलिसकोले क्लिन पड़ी की पारें अंत पकड़ो पुल अंतमारी बट ये गार्डन पाती अंत रोम वर्चा क्लिन पड़ी एड़को वे அது அவாய்ட் பண்றதுக்காகவும் நாங்க அந்த winter crop போடுறது லேடிபக் அதான லேடிபக் டூல்ஸ் எல்லாம் பாத்தீங்களா நான் அன்னைக்கு உங்களுக்கு கிட்ட காமிச்சிருப்பேன் இத வச்சு தான் நாங்க இன்னைக்கு மண்ணு எல்லாம் நூண்டி எடுக்க போறோம் நான் உங்களுக்கு அப்படியே எடுத்துட்டு க்ளீன் பண்ணி காமிச்சிட்டே வரேன் மறுபடியும் கொஞ்சம் லைட்டா செடி எல்லாம் புடிங்கிரலாம் புடிங்கிட்டு உங்களுக்கு நான் மண்ணு இது பண்ணி காமிக்கிறேன் இந்த டூல் பாத்தீங்கன்னா அப்படியே வச்சு அமுத்தி வித்தி குட்டிங்க இங்க பாருங்க மண்ணு ஓபன் ஆகி வர மாதிரி நெக்ஸ்ட் அது ஒரு க்ளீனிங் வர்க் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கே நாக்கு சலிடும் இந்த வாட்டி நான் பிள்ளை பேச்ச கேட்டு நான் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் இங்க என்ன பண்ண போறனோ தெரியல பார்க்கலாம் லெட்ஸ் see ஹ இங்க பாருங்க கொஞ்சம் கொத்தி இருக்கும் பிள்ளைங்க பாவ மாடா உலைக்குதுன்னு சே ரொம்ப ரொம்ப கஷ்ட மான விஷயம் வந்து செரி வெக்கற வரைக்கும் பண்ற வேலை இருக்கே அத மிகப்பெரிய கஷ்டம் ஆமா அதுக்கு அப்புறம் தண்ணி ஊறணும் அதுக்கு அப்புறம் தண்ணி ஊற வேலை மட்டும் தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்க அந்த ஸ்டார்டிங் அந்த க்ளீன் பண்ணி கிரவுண்ட க்ளீன் பண்ணி வெக்கற வேலை இருக்குல்ல தர மாட்டிக்கிறா ஷேர் பண்ண மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கறாங்க இடத்துக்கு இந்த இது டூல்ஸ்க்கு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு ஆடா இதனியோ சூப்பரா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அதோ சூப்பரா ஹெல்ப் பண்ணிட்டாங்க இது நான் ஷேரிங் ஆதோவே அது எட்டிட்டு யாருக்கு போய் தரவே மாட்டிக்கறானே வெச்சுக்கோங்களே அவரே க்ளீன் பண்ணு க்ளீன் பண்ணி எப்படி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க என்ன முடிக்கிறதுக்கே 1 வீக் ஆயிடும் நினைக்கிறேன் எல்லாம் க்ளீன் பண்ணி செடி வைக்கிறதுக்கே இன்னும் 1 வாரம் ஆயிடும் அத நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் 1 வாரம் ஆயிடும் எப்படி அடுத்த சாட்டர்டே சண்டே குள்ள வெச்சிருவோம் நினைக்கிறேன் அப்ப காமிக்கறேன் உங்களுக்கு அடுத்ததுனா செடி வைக்கிறது இத பாத்தீங்களா எப்படி குத்தி எவ்வளவு பெரிய இதுக்கு வந்திருக்குதுன்னு பைக்கா வந்துருச்சு
பல்கா வந்திருக்கு இங்க பாருங்க என்ன ஆடேங்க அப்பா அவர் பயங்கர வேலை செய்றாருங்க என்னங்க பயங்கரமா பயங்கரமா வேலை செய்றாங்க அக்காக்கு தம்பிக்கு கொஞ்ச நேர சண்டை அதனாலதான் அக்கா கறி இப்படி பேசிட்டு இருக்கா தம்பி கிட்ட சண்டை பண்ணிட்டு பாருங்க ஆஃப் கிட்ட க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு இன்னொரு டைமும் பண்ணனும் இப்போதான் நாங்க ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி டூல்ஸ் பண்றேன் என்னோட ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்றாரு நான் மட்டும் பண்ணல ஆக்சுவலி இது குட் எக்சர்சைஸ் கூட பாத்தீங்களா சாயந்தரம் வந்ததும் வேலை செய்யறதே அப்பாடான் இருக்கு எப்படிதான் அந்த விவசாயம் எல்லாம் பண்றாங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க சின்ன இடத்துக்கே நாக்கு தள்ளுது முடியல அவங்களாம் எவ்வளோ பெரிய லாட்டை வச்சு கிளீன் பண்ணி தராங்கன்னு நினைச்சாவே ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு ஆக்சுவலி சரி காத்தடிக்குது இங்க ஏரியா பக்கம் ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த லாட் எடுத்து கிளீன் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே சம்டைம்ஸ் வந்துடும் சண்டே சண்டே ஆனால் பார்த்தாதோ கை கால் அப்புறம் வந்துட்டோம்னா ஃபுல்லாக ஒரு 10 o'clock பயங்கரமாக எல்லாம் சில மாதிரி சூடு பயங்கரமாக ஏறுறதுக்குள்ளே நம்ம ஒர்க்கு முடிக்கணும் இல்லைன்னா இங்கே தாங்கவே முடியாது ஒரு சில சமயம் மயக்கமே வந்துடும் வேலை செஞ்சுட்டு போனீங்கன்னா நம்ம அவர்கிட்ட திட்டுவேன் வேற வேலை இல்லை ஒரு நாலு நாள் தக்காளிக்காக என் வாழ்க்கையில் இவ்வளோ வேலை வாங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவரை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பேன் அப்புறம் குட் எக்ஸசைஸ் ஆல்சோ நல்லா உடம்புக்கு நீங்கள் நல்லா வேர்வை சிந்தி எல்லாரும் சொல்ற மாதிரி உழைக்கிற மாதிரி தான் இது ஆதா என்ன பண்ற பார்த்து பார்த்து இவனுக்கு கொஞ்சம் சின்ன வயசுல குட் லேர்னிங்காக இருக்கும் என்னோட கிட்ஸுக்கு ரிதன்யாக்கு ஆல்ரெடி தெரியும் கார்டன் பற்றி அவளும் போட்டிருக்கா க்ளீன் பண்ணியிருக்கா தண்ணிட்டு இருக்கா ஆதா வந்து இப்போ தான் விவரம் தெரிஞ்சு பண்ணுறான் அதனால இவனுக்கு கொஞ்சம் இந்த வாட்டி லேர்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் உங்களுக்கு அடுத்து இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் இங்கே பாருங்க கீழே கிரவுண்ட் செமையாக க்ளீன் பண்ணியாச்சு ஆக்சுவலி நாங்கள் இன்னொரு டைம் கொத்தி விடுற வேலை இருக்கு அது இன்னொரு டைம் நாங்கள் இதே மாதிரி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்கள் செடி தான் வைக்க போகிறோம் அது இல்லாமல் எங்களுக்கு இன்னொரு கார்டன் ஒர்க் வேறு இருக்கே ஒன்று மட்டும் இல்லை அந்த பிளாட் இன்னொரு க்ளீனிங் ஒர்க் இருக்கு ஆக்சுவலி கை எரியுது பட் இட்ஸ் ஓகே இருந்தாலும் டொமேட்டோ பறிக்கிறப்போ ஹாப்பியாக இருக்கும்ல இந்த டைமில் நம்ம கை வரிஞ்ச வலிச்சா என்ன இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ ஹாப்பியாக எடுப்பறிச்சிக்கலாம் நாங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 hours ஆயிடுச்சு ஒர்க் 5:30 இப்போ 7:30 ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்போ டின்னர் டைம் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அடுத்து டின்னர் சாப்பிட்டுருந்தோம் 7:30 உங்களால் நம்ப முடியுதா சம்மர் டைமில் அப்படியே பாருங்கள் திரும்பி சன் எப்படி அடிச்சுட்டு இருக்குன்னு இப்போ 7:30 ஆகுது சம்மர் ஆயிடுச்சுன்னா இங்கே சன்னு கீழே போகிறதுக்கே 9:30 ஆகிடும் சம்டைம்ஸ் இந்த ஜூன் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் 9:30 வரைக்கும் கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே கார்டன்காரங்க அவங்க அதாவது க்ளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க அவரெல்லாம் புல்லு கட் பண்ணிட்டு இருக்காரு சம்மர் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் நிறைய பேர் அவங்க கார்டன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அங்கே ஒருத்தர் கூட போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு இன்னொரு டைம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன் சி யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சி நடத்துகிற வீடியோ பாய் பாய் சொல்லு இல்ல சேர்ல இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க பை ஃப்ரம் ஆர்